பாருங்க நான் மைதா எடுத்துர்க்கேன் இந்த மைதாவுல நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுறோம் இப்ப கொஞ்சம் oil ஊத்த போறோம் oil ஊத்தியாச்சு இதல உப்பு oil அவ்வளவுதான் இதல வந்து ஒரு கப் தயிரும் சேர்த்துக்க போறோம் இப்ப இத வந்து தண்ணி ஊத்தி நல்லா டைட்டா பிசைய போறோம் பாருங்க தயிர் ஊத்தியாச்சு இப்ப ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கங்க அதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தி நம்ம இத வந்து பிசையலாம் பாருங்க தண்ணி ஊத்தி பிசையறோம் அத நல்லா டைட்டா பிசையணும் லூசா இருந்தா உங்களுக்கு கஷ்டமாயிரும் எண்ணெய் அதிகமா இருக்கும் பாருங்க நம்ம மைதா எப்படி பிசைஞ்சு வச்சிருக்கோம்னு இத நம்ம வந்து பூரி சுடுறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இத செய்யணும் இது 2 மணி நேரம் ஆயிடுச்சு இந்த மாதிரி உருண்டையில போட்டுக்கணும் இத வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி உருண்டை போட்டு வச்சுக்கணும் அப்பதான் உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா இப்போ வந்து மைதா எப்படி பிசையறன்னு பார்த்துட்டோம் அடுத்த வீடியோல நம்ம பூரி எப்படி சுட்டு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்க நம்ம கடாயில எண்ணெய் ஊத்தி இருக்கோம் இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்தோம்ல முதல்ல பார்த்த வீடியோ அந்த மைதா மாவு பிசைஞ்சு வச்சோம்ல 2 மணி நேரம் ஆயிருச்சு இப்ப பூரி சுட போறோம் பாருங்க எண்ணெய் சூடாயிருச்சு பாருங்க எவ்வளவு அழகா வருதுன்னு பூரி ரெடி ஆயிடுச்சு இது அந்த சன்னா மசாலா கூட சாப்பிடறதுக்கு அருமையா இருக்கும் இப்ப நம்ம சோள பட்டரை செய்ய போறோம் இது நம்ம ஒரு வெள்ளை சுண்டலுங்க இது ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சு குக்கர்ல பாயில் பண்ணி எடுக்க போறோம் இன்னைக்கு காலை மார்னிங்ல பிரேக்ஃபாஸ்ட்ல செய்யணும்னா நீங்க வந்து நைட்டே ஊற வச்சிருங்க ஊற வச்சு காலையில நல்லா குக்கர்ல உப்பு போட்டு வேக வைங்க பாருங்க நான் நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன் இது நல்லா வெந்துடணும் இப்போ இதுக்கு என்னென்ன போட போறேன்னு பார்க்கலாம் தேவையான பொருளை பாருங்க நான் வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சிருக்கேன் தக்காளி பொடி சரிஞ்சு வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு தேவையான அளவு மஞ்சப்பொடி மிளகாப்பொடி தனியா பொடி இந்த மூணும் போட போறோம் அப்புறம் கரம் மசாலா போட போறோம் இது எப்படி செய்யறதுன்னு பாருங்க கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க இதுல நம்ம இப்ப ஜீரகம் போட போறோம் ஜீரகம் பட்டை ரெண்டு பிரிஞ்சு இலை போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க நம்ம இதுல வெங்காயம் பச்சை மிளகாய் பிரிஞ்சு இலை ஜீரகம் போட்டிருக்கோம் இது நல்லா பொன்னிறமா ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் தக்காளி போடலாம் பாருங்க நம்ம வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறோம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ தக்காளி போட போறோம் பாருங்க நம்ம தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ மசாலா போட போறோம் இதில் மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூனு ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மிளகா பொடி தனியா பொடி ஒரு ஸ்பூனு போட்டிருக்கோம் நல்லா இந்த மசாலா பச்சை வாசம் போட்டோம் இப்ப தண்ணி ஊத்திடலாம் இந்த மசாலா நல்லா வேகட்டும் இதுல நம்ம பாயில் பண்ண அந்த சன்னா போட போறோம் பாருங்க நம்ம சன்னா மசாலா நல்லா மசாலா கொதிக்குது இதுல நம்ம சன்னாவை போட்டுடலாம் பாயில் பண்ணி வச்சிருந்தத பாருங்க போட்டாச்சு பாருங்க நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கரம் மசாலா போட்டிருக்கேன் நான் உங்கள்கிட்ட சன்னா மசாலா இருந்தாலும் சன்னா மசாலா போட்டுக்கலாம் இது மைதா பூரி கூட வச்சு சாப்பிட்டா நல்லா அருமையாக இருக்கும் இப்போ கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்க போகிறோம் பாருங்க பாருங்க நம்ம சோலை மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை இறக்கிடலாம் இதுக்கடுத்து நம்ம இது கூட வச்சு அப்புறம் அந்த மைதா எப்படி பிசைகிறதுன்னு பார்க்கலாம்